ஆலயம் மூடியாச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இப்போ. ஆனா அந்த 13 பேருக்கு, அந்த 13 உயிருக்கு யாரு உத்தரவாதம், என்ன பதில் அதுக்கு? சுடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்க வேண்டாமா? ஒரு மனிதனா யோசிச்சிருக்க வேண்டாமா அப்படின்றதுதான் எங்களுடைய கேள்வியா இருக்கு. யாருக்காக போராடினாங்க? அங்கே வசிக்கின்ற எல்லா மக்களுக்காகவும் தானே, சுட்டவர்களுடைய குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கும் குழந்தைகளுக்காகவும் தானே போராடினார்கள். சுட்டு கொல்வதுதான் இதற்கு தீர்வு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்க குழந்தைகளையும் அந்த விஷம் கலந்திருக்கிற காத்து தான் சுவாசிக்க விடுறீங்களே, அது வேண்டாம் அப்படின்னு போராடினவங்களுக்காக போராடினவங்கள சுட்டு கொல்ல போறோம் அப்படின்னு யோசிக்கவே இல்லையா? சுற்றுப்புற சூழலுக்காக, என் மக்களுக்காக எவ்வளவுதான் பேசுறது, எவ்வளவுதான் புதுசு புதுசா எழுதி எழுதி முழக்கங்கள் போடுறது, எதுக்கு? இறந்து போனவங்களுக்காக இங்க கூடல, உங்களுக்காகவும் சேர்ந்துதான் இங்க கூடியிருக்கோம். உங்க குடும்பங்களும் இதே மண்ணில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இதே காத்தை தான் சுவாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, சாகிறதுக்கு இல்லை வேற ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு கூட போராடினவங்க உங்களுக்காகவும் சேர்த்து தான் போராடினாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை பற்றி பேசும்போது அதை எப்படி கையாளுவது, அதை எப்படி சரி செய்வது? இப்போ சரி செஞ்சிட்டாங்களே, இப்போ வேண்டான்னு மூடிட்டாங்களே, அப்போ அதுக்கு முன்னாடியே பண்ணி இருந்திருக்கணும் இல்லையா? இந்த கேள்வி கூட கேட்கக்கூடாதா? அவங்க 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 அவங்களுடைய வேலையில் இருக்கோம். உங்கள் வேலையில் நீங்கள் இருக்கீங்க, எங்கள் வேலையில் நாங்கள் இருக்கோம். நீங்கள் உங்கள் வேலை பண்ணுறதுக்கு தான் அங்கே வந்திருக்கீங்க, நாங்கள் எங்கள் வேலை பண்ணுறதுக்கு தான் இருக்கோம். எதற்காக முழக்கம் போட வேண்டிய சூழல் வந்திருக்கு அப்படின்றத பற்றி யோசிச்சா போதும்னு நினைக்கிறேன். இந்த அரசு இந்த மக்களுக்கான அரசு இல்லை என்பதை ரொம்ப ரொம்ப வெளிச்சம் போட்டு இந்த வாட்டி வந்து நிரூபிச்சிருக்கு. அதில் ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, சுட்டது யாரு, எங்கேருந்து ஆர்டர் வந்ததுன்னு தெரியலன்னு சொல்கிறாரு. வாக்களித்த மக்களுடைய வாக்குகளால் இன்றைக்கி அரியணையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்கிறாரு, டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு. ஆனால் அந்த அமைச்சரும் அந்த முதலமைச்சரும் தான் கூடி நின்று சொல்கிறாங்க ஆலை மூடப்படும் அப்படின்னு. வந்து என்ன நமக்கே தெரியும், ஒரு சாதாரண ஜனங்களுக்கே தெரியும். வந்து நம்ம ஒரு படத்தில் காமெடி படத்தில் கஞ்சா கருப்பிட்டு சொல்கிற மாதிரி தான், ஓனரை சொல்ல சொல்லப்போ அப்படிங்கிற மாதிரி வந்து. வந்து இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் இன்றைக்கி மக்கள் நம்ப மாட்டாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. வந்து எடப்பாடி எப்படி மோடிக்கு வேலை பார்க்கிறாரோ, அதே போல் மோடி எப்படி ஆர்எஸ்எஸ்க்கு வேலை பார்க்கிறாரோ, கார்பரேட்டுக்கு எப்படி ஆர்எஸ்எஸ் வேலை பார்க்கிறதோ, அப்படித்தான் எல்லாம் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கற்பழிச்சவங்க, ஒரு அநியாயம் பண்ணவனை சொத்து கொள்ளலாம், ஆனால் நம்ம மக்களுக்காக, நம்ம தலைமுறைக்காகவும் உழைச்சவங்கள போராடினவங்கள, வீதிக்கு வந்து போராடினவங்களை நம்ம சுட்டு கொண்டதுங்கிறது அநீதி. இன்னைக்கு வந்து நம்மளுடைய சொந்த நிலத்தில் ஒரு தூய காற்று வேணும்னு போராடுற மக்களை வந்து நம்ம கொன்று குவிப்பதுங்கிறது மிக மோசமான ஒரு செயல். ஏன்னா முன்னாடிலாம் வந்து ஜார்க்கண்டில் தண்டகாரியங்களில் பஸ்தர்கள் காடுகளில் வந்து ரொம்ப திருட்டுத்தனமாக மறைமுகமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய போர்வீரர்களை வெளியேற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி என்ன, காலுக்கடியில் புரிஞ்சு கிடக்கிற ஒரு இயற்கை வளத்துக்காக பூர்வகுடிகளை வெளியேற்றப்படுறது தான். இப்போ ஸ்டெர்லைட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு சாகர் மாலாவுக்கான ஒரு சோதனை முயற்சி தான் வந்து. ஏன்னா கடல் எப்படி காடுகளில் இருந்து பூர்வகுடிகள் வெளியே பழங்குடிகள் வெளியேற்றப்படுறாங்களோ, அது மாதிரி கடலோரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் வெளியேற்றப்பட்டு கடலை வந்து கார்பரேட்டுகளுக்கு ஒப்படைக்கிறதுக்கான ஒரு திட்டம், அந்த திட்டத்துக்கு எதிராக வந்து அந்த மக்கள் ஒற்றுமையாக வந்து ரொம்ப வலிமையாக போராடுறாங்க. அந்த போராட்டத்தை பொறுத்துக்க முடியாமல் தான் இது ஒரு சோதனை முயற்சியாக வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய வன்முறையை கட்ட வைத்து விட்டுருக்குறாங்க. பார்ப்பனிய சிந்தனைக்கும் பார்ப்பனிய சித்தாந்தத்துக்கும் அந்த சித்தாந்தத்துக்கு எப்படி மக்களை அடிமையாக காலுக்கடியில் போட்டு நசுக்கலாம் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் சொல்லுதோ, மக்களை சக உயிராக மதிக்கலாம்னு இன்னொரு சித்தாந்தம் சொல்லுது. உண்டு இப்போ ஒரு இந்த பார்ப்பனிய சித்தாந்தத்துக்கும் அந்த சித்தாந்தத்துக்கு எதிரான தமிழர்களுக்குமான ஒரு போர் தான் இது. வந்து ஒரு இன அழிப்பை போற தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த மேல இருக்கக்கூடிய பார்ப்பனிய மேலவைக்க அரசு நிறுவனம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் மாதிரியான சங்கடிகர்கள் மாதிரியான ஏன்னா விஷயங்களையும் நம்ம பொதுமக்களுக்கு சொல்லணும். அந்த ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்துக்கள் எல்லா இருக்கையே நம்ம இந்துக்களை நம்ப வச்சிருக்கிறதா இன்னைக்கு அவங்களோட வெற்றியா இருக்கு வந்தோம்.